பெருங்குடலில் இருக்கிறது எல்லாமே வேஸ்ட்டாக இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் காலனில் மட்டுந்தான் நமக்கு மலம் தங்கணும் மூலாதாரத்தை சரி செஞ்சால் எல்லாமே சரி செஞ்சால் வணக்கம் நேர்களே டாக்டர் பாஸ்கெட் சேனல் மூலிமா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நம்மளோட சேனலில் ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்பு மருத்துவரை சந்திப்பது வழக்கம் இல்லைங்களா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இருக்கிற சிறப்பு மருத்துவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஜேடி லியோ ஆண்டனி நேச்சுரல் தெரப்படிக் கன்சல்டன்ட் அவங்கள தாங்க சந்திக்க போகிறோம் வாங்க அவங்கள சந்திக்கலாம் கோலன் ஹைட்ரோத்ரோஃபினா என்ன என்னென்ன இது வித்தியாசமான ட்ரீட்மெண்ட் நினைக்கிறேன் அதெல்லாம் கிடையாது நம்ம காலத்தில் அந்த காலத்துலேருந்து நம்ம மக்கள் தான் அந்த காலத்தில் யோகியங்கள் பண்ணாங்க இப்போ நம்ம எல்லாம் போகியாக இருக்கிறோம் நம்மளால் பண்ண முடியாது என்ன பண்ணாங்க நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றணும் நம்ம சாப்பிட்ற உணவு மூலியமாக நம்ம நிறைய கன்சியூம் பண்ணுறதுனால நம்ம பெருங்குடல் இந்த பெருங்குடல் ப்ராசஸ்ஸே நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம சிறு எக்ஸ்ட்ராக்ஷன் ஆகி போகிற வேஸ்ட்டு தான் பெருங்குடலுக்கு போகுது ஆனால் நீங்கள்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க பெருங்குடலுக்கு போகிறதெல்லாம் வேஸ்ட்டுன்ட்டு ஆனால் நம்ம எந்த ஒரு வேஸ்ட்டும் சாப்பிட்றது கிடையாது நல்ல ஃபுட்டை தான் சாப்பிட்றோம் ஆர்கானிக் ஃபுட்டை தான் சாப்பிட்றோம் அப்போனா பெருங்குடலில் இருக்கிறது எல்லாமே வேஸ்ட்டாக இல்லை எக்ஸஸ் இன்டேக் கரெக்டாக இன்டேக் பண்ண பண்ணால் நம்ம சிறு குடலே நம்ம பாடிக்கு ஏற்ற ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே கொடுத்துடும் எக்ஸஸ் இன்டேக் பண்ணுறதுனால பெருங்குடலுக்கு போகுது இந்த பெருங்குடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசெண்டிங் காலன் இருக்கும் டிரான்ஸ்வர்ஸ் காலன் இருக்கும் டிசெண்டிங் காலன் இருக்கும் அதுக்கப்புறமா சிக்மாய்டு வரும் அதுக்கப்புறமா ரெக்டம்க்கு வந்து ஆனஸ் வரும் புரிதுங்களா நம்ம ஃபீக்கல் மேட்டருன்னு சொல்லுவோம் த மார்ஃபெட் அந்த ஃபீக்கல் மேட்டரை இந்த ஈலியம்னு ஒரு ஜாயின்ட் இருக்குது அதை நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைனும் பெரிய குடலும் சந்திக்க இடம் இந்த ஈலியத்துலேருந்தே அதோட ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடும் இங்கே என்ன பண்ணும் சக்ஷன் நடக்கும் அப்சார்பஷன் நடக்கும் அல்கலனேட்டியை செக் பண்ணணும் அதாவது பெருங்குடலேருந்து வந்த பொருட்களை வெளியே தள்ளுறதுக்காக அதை அந்த ஃபார்ம் மட்டும் கன்வெர்ட் பண்ணும் இந்த பா வடி ஷேப்பில் அது கன்வெர்ட் பண்ணி அந்த ஃபீக்கல் மேட்டரை சிக்மாய்ட் காலனில் கொண்டு வந்து வைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் சிக்மாய்ட் காலனில் மட்டும்தான் நமக்கு மலம் தங்கணும் இந்த சிக்மா நம்ம டெய்லி மோஷன் போகும்போது சிக்மாய்ட் காலன்லருந்து மோஷன் போனால் ஃப்ரீயாகிடும் மற்ற அந்த பா வடி அசென்டிங் ட்ரான்ஸ்வர்ஸ் டிசெண்டிங் காலன் ஃப்ரீயாக இருக்கணும் ஏன்னா அங்கே சில சேஞ்சஸ் நடக்கும் கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கும் நல்ல கெமிக்கல்ஸ் உள்ளே இருக்கும் ஆனால் நம்ம உடல்லே எனக்கு காலியாக தான் பா இருக்குன்ட்டு கன்சியூம் பண்ணுறோம் கன்சியூம் பண்ண பண்ண சிறுகுடல்ந்து வர இந்த இது சேஞ்சஸ் ஆகிட்டு கரெக்டாக காலன் பக்கத்தில் போவோம் திருப்பி அங்கே ஃபுல்லாக கேப்பாக தான் இருக்கும் திருப்பி கன்சியூம் பண்ண பண்ண இந்த என்டையர் லார்ஜ் இன்சஸ்டைன் கேனல் ஃபுல்லாக அந்த ஃபீக்கல் மேடராக இருக்கும் இப்படி இந்த பாவடிவு ஷேப்பில் ஃபீக்கல் மேட்ரு இருந்தால் இந்த நீங்கள் நெக்ஸ்ட்டு சாப்பிட்றத அது எப்படி இன்டேக் பண்ண ஏன்னா இந்த பாவடிவு ஷேப்லேயே உங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்சார்ப்ஷன் நடக்கணும் பலவிதமான கெமிக்கல் சேஞ்சஸ் நடந்து தான் அது ஃபீக்கல் மேட்ராக நடக்கும் இதுக்கு இடமே இருக்காது அப்போ தேர் ஸ்டார்ஸ் டிஸ்ஆர்டர் அதான் மூலாதாரா மூலாதாரா சரி செஞ்சால் எல்லா வகையிலையும் சொல்கிறாங்க எல்லா மருத்துவத்திலையும் சொல்கிறாங்க மூலாதாரத்தை சரி செஞ்சா எல்லாமே சரி செஞ்சா போகல இதை தான் நாங்கள் சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறோம் இந்த இனிமா ப்ராசஸ்ன்ற ஒரு ப்ராசஸில் நம்ம எடுக்கும்போது சும்மா அரை லிட்டர் தண்ணி ஒரு லிட்டர் தண்ணி எடுப்பீங்க எல்லாராலையும் பண்ண முடியுமா முடியாது முடியவே முடியாது வயசானவங்களை எப்படி பண்ணுவீங்க ஆனால் இந்த இங்கே கூட நாங்கள் இந்த ஹைட்ரோதெரஃபி மூலிமா அவங்கள சிம்பிளாக உட்கார வச்சு அது வயசானவங்களாக இருந்தாலும் சரிதான் ரொம்ப ஹெவி பல்ஜாக இருந்தால் அது சரி தான் சிம்பிளாக படுக்க வச்சு சிஸ்டமேட்டிக்காக எடுத்துவிடும் அது வெளியே வந்தவுடன் அவங்க எனர்ஜைஸ்ட் ஆகிடுவாங்க இது என்ன பண்ணும் ஆக்சுவலாக அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம போகிகள்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க யோகிகள் பண்ணியிருப்பாங்க என்னென்னா ரன்னிங் வாட்ரு ஆற்றுல போய்ட்டு யோகிகள் இந்த நௌலி நௌலிக்கிறியான்னு வயிற்ற சுற்றி ஆனஸ்லேருந்து தண்ணியை உள்ளே போக வச்சு தான் ரிவர்லேருந்து தண்ணி வரும்போது ஆப்போசிட்டாக தண்ணி வர வச்சு ஆனஸ்குள்ளே போட்டு அதை கிளென்ஸ் பண்ணி நவுளி பண்ணி எடுப்பாங்க இப்போது என்னால் பண்ண முடியா முடியாது அதுக்கெல்லாம் யோக நிலை தேவை இப்போல்லாம் யாரும் இல்லை நான் பண்ணுறேன் பண்ணுறேன் நிறைய பேர் சொல்லிட்டு நிறைய பொருளை விற்றுட்டுருக்காங்க முடியாது அந்த ரேஞ்சே வேறு புரிஞ்சுங்களா அதனால் இப்போ நம்ம இருக்கிற இந்த போக லைஃபுக்கு இந்த சிஸ்டமேட்டிக் மூலயமா அந்த இனிமேல அரை லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் தண்ணி தான் வேஸ்ட் ஆகும் ஃப்ரெஷ்ஷாக ஆக இதில் நாங்கள் மெனி நம்பர் ஆஃப் டைம்ஸு தண்ணியை உள்ளே அனுப்புவோம் ஃபஸ்ட்டு செக்மாய்ட் காலன் வர போவோம் அங்கே இருக்க ரூட்டு தாண்டும் அதுக்கப்புறமா உள்ளே கேஸ் அடைச்சிட்ருக்கோம் கேஸ் ஒன்று சின்னதாக இப்போ நீங்கள் உள்ளே அடைச்சிட்ருக்குது கெட்டுப்போன கேஸு ஸ்மெல்லாக வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலருக்கு அந்த ஃபுல் ட்ராக்கும் ஃபுல்லாக ஆகிட்டோன்னே ஃபுல்லாக எங்கே போய்ட்டு இங்கேருந்து ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும் எல்லாம் வயிற்றில் சரியில்லை வயிற்று இல்லை வயிறு வேறு குடல் வேறு புரிஞ்சுக்கணும் வயிறு வேறு குடல் வேறு வயிறு இருந்தால் எல்லாத்தையும் தட்டி வாந்தியாக வந்துடும் குடலுக்கு போச்சுன்னா வாந்தியாக வராது மலமாக தான் வரும் வேதியாக தான் வரும் அது போ இந்த ட்ராக்கை கேஸ் அடைச்சிருக்கும் அதெல்லாம் எடுப்போம் அதுக்கு சில வர்ம தூண்டல்கள் பண்ணி சில வகையான ஸ்டிமுலேஷன்ஸ் அவங்க இந்த ட்ராக்கில் அதாவது நம்ம அப்டமன் ட்ராக்கில் மெயின்லி லோயர் அப்டமன் ட்ராக் இந்த லோயர் அப்டம்மன் ட்ராக்கு தட்டி தட்டி அந்த இதே ஒரு ஆஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ப்ராசஸ் இதை மல்டிப்புள் டைம்ஸ் ஆஃப் வாட்ரு இன்லெட் அவுட்லெட் பண்ணும்போது சேம் டைம் அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே அவங்க ஃப்ரீ ஆகிடுவாங்க இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வலிக்குன்றீங்களா வலிக்காது ஆண்ட் சில ஒரு சின்னதாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணுவோம் தட் இஸ் வெரி ஹைஜீனிக் அண்ட் வெரி ஆல் திங்ஸ் வி ஆர் யூஸிங் அஸ் டிஸ்போசபிள் ஐட்டம் ஒன்லி இதை நாங்கள் பல வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் நாட் ஒன்லி இன்னும் புரிதுங்களா கொரோனா வந்ததுக்கப்புறமா தான் நிறைய பேர் க்ளவுஸே போட ஆரம்பித்தாங்க எல்லா மெடிக்கல் இண்டஸ்ட்ரி நாங்கள் அப்படி இல்லை முன்னாடியிலேருந்து சிஸ்டமேட்டிக்காக எல்லாமே டிஸ்போசபிள் தான் தான் இருக்கோம் இமீடியேட்லி தேல் கெயின் அதாவது நீங்கள் கேட்கலாம் பேதி மருந்து கொடுக்குறாங்களே சார் ஒரு நல்லெண்ணெய் சாப்பிட்றாங்களே சார் எல்லாம் கரெக்டு ஆக்சுவலாக அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லாதனால கேட்குறாங்க அவங்களுக்கான சில பதில்களை இப்போ சொல்லிடுறேன் அதாவது நம்ம பேதி மருந்து கொடுக்கறது யாருக்கு கொடுக்கணும் ஆறு வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு தான் பேதி மருந்து அட்வைஸ் ஆப் கொஞ்சம் வளர்ந்துட்டீங்கண்ணா மிஞ்சி போனால் பதினாலு வயசுக்குள்ளே கூட கொடுக்குறாங்க அது கொ பரவாயில்ல பதினாலு வயசு என்றைக்கு நம்ம தைமஸ் கிளாண்டு அதோடய ஃபங்க்ஷனை விடுதோ நம்ம போன் மேரேஜ் எடுத்துடோம் அந்த ஃபங்க்ஷனை வயசுக்கு வந்ததுக்கப்புறமா போன் மேரேஜ் வந்ததுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் கொடுக்குற பேதி மாத்திரை பிள்ளைக்கு ஆப்போசிட் ஆகிடும் புரியுதுங்களா என்ன ஆகும்னா வாயில் அந்த பேதி மருந்து போடுறீங்க ஃபஸ்ட்டு அது ஸ்பாயில் பண்ணுறது சளைவாக ஸ்பாயில் பண்ணும் அடுத்தது உங்கள் தைராய்ட் கிளாண்டை ஸ்பாயில் பண்ணும் அடுத்தது இந்த ஃபுட் பைப்பை ஸ்பாயில் பண்ணிடும் அடுத்தது ஸ்டமக்கை ஸ்பாயில் பண்ணும் உள்ளே இருக்க ஹைட்ரோ ஜூஸஸ் எல்லாத்தையும் ஆசிட் வாஷ் பண்ண போல் வாஷ் பண்ணி எடுத்துடும் அடுத்தது டியோட்ரம் இங்கே தான் நமக்கு ஜீரணமே நடக்குது என்னது இன்சுலின் அங்கே தான் செக்ரிகேஷன் செக்ரிகேஷனாக தான் அந்த வால்வை ஆசிட் வாஷ் போட்டு எடுத்துடும் டாய்லெட்டில் ஆசிட் வாஷ் போட்டிங்கன்னா என்ன ஆகும் எல்லா டேப்பும் கலர் மாறிடும் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஓகே அடுத்து சிறுகுடலுக்கு போயிடும் அங்கே லிப்யிட்ஸ்லாம் இருக்கும் ஆ அதோடய ஃபங்க்ஷன் என்ன சக் பண்ணி சக் பண்ணி எனர்ஜைஸ்ட் நியூட்ரிஷன் கன்வெர்ட் பண்ணுறது அதோடய ஃபங்க்ஷனை ஆசிட் வாஷ் போட்டு எடுத்து திருப்பி அதுக்கப்புறமா தான் பெருங்குடலுக்கு போவோம் பெருங்குடலுக்கு போய் க்ளீன் பண்ணி அனுப்பிவிடும் ஆனால் அவங்க எனர்ஜைஸ்டாக இருப்பாங்களா மாட்டாங்க பத்து நாள் தான் இருப்பாங்க நோயாளி போல் ஆனால் இந்த இது சில நோய்க்காக அந்த ட்ரீட்மெண்ட்காக கொடுக்கலாமே தவிர எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கக்கூடாது புரிஞ்சுக்கணும் இது ஒரு அவேர்னஸ்க்காக நான் சொல்கிறேன் சரிங்களா அதனால் அவங்க பண்ணுற மருத்துவம்லாம் தப்புன்னு நான் சொல்லலை அவேர்னஸ்க்காக கற்றல் வேண்டும் படித்தல் பற்றாது கற்றவர்களிடம் கற்க வேண்டும் இந்த கோலனைட்ரோதரபி ப்ராசஸ் நீங்கள் பண்ணும்போது இம்மிடியேட்டாக நீங்கள் எனர்ஜைஸ்ட் ஆகிடுவீங்க அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க ஏதோ என் உடம்புலேருந்து ஏதோ பெயிடுச்சு அவங்களுக்கு பெயின்லாம் இருக்காது ஆக்சுவலாக சில பைல்ஸ் கண்டிஷன் ஃபிஷர்ஸ் கண்டிஷன்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்து டயக்னைஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் என்னென்னேர்களே டாக்டர் கூறிய கருத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு சிறப்பு மருத்துவருடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரவிச்சந்திரன் நன்றி வணக்கம்